வணக்கம் கலையின் எண்ணம் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதம் சூரியன் கண்ணிராசியில் புகுந்து அதை விட்டு வெளியேறும் வரையிலான முப்பது நாள் இருபத்தி ஏழு நாழி இருபத்தி ரெண்டு வினாடி கொண்ட கால அளவே இம்மாதம் முப்பத்தி ஓரு நாட்களாக கணக்கில் கொண்டு சூரியன் வடக்கு அரைக்கோணத்தில் தெற்கு நோக்கி நகரு தான் தென்மேற்கில் கன்னிராசி இருக்கு சூரியன் அங்க பிரவேசம் செய்யும் பொழுது புரட்டாசி பிறகுதான் இந்த மாதத்தோட சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது மகாலய பட்ச அமாவாசை மகாலயம் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான காலமாக கொள்ளப்படுது மகாலயம்னா என்ன அர்த்தம்னா கூட்டாக ஒன்றாக அப்படின்னு பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் நம்ம முன்னோர்கள் கூட்டா பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து நம்ம நம்ம வீட்டில் வந்து பார்ப்பதாக ஐதீகமா பித்ருக்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னு ஏன் இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க சூரியன் புரட்டாசி மாதம் கண்ணிராசியில சஞ்சரிக்கிறார்னு பார்த்தோம் இல்லையா எப்படி பூமி சூரியனிலிருந்து உண்டாகி சூரியனால் வாழ்விக்கப்படுதோ அது மாதிரி நமது மண்டலம் கண்ணிராசியிலிருந்து உண்டாகி அதனால் வாழ்விக்கப்படுதான் அடுத்தது இந்த தமிழ் மாதங்களுக்கு பெயர் வைக்கிறது நம்ம முன்னோர்கள் சில வானியல் நிகழ்வுகளை உற்று நோக்கி தான் இந்த பெயர்களை உருவாக்கியிருக்காங்க ஒரு மாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருதோ அந்த நட்சத்திரத்தோட பெயரை சற்றே மாற்றி தான் அந்த மாதத்தோட பெயராக வச்சுருக்காங்க இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பௌர்ணமி ஏற்படும் அதை புரட்டாசி அப்படின்னு தெரிச்சிருக்காங்க இன்னொரு காரணமோ ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க தமிழ் மாத பெயர்கள் சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வைக்கப்பட்டிருக்கு வருடத்துக்கு ரெண்டு போகம் சாகுபடி இருந்து தான் அப்போ விளைந்த பயிரை அறுத்து புரட்டி அடிக்கும் மாதம் அதனால் புரட்டி அடி புரட்டாடி அதுவே புரட்டாசி அப்படின்னு தெரிஞ்சதா ஒரு கணிப்பு புரட்டாசி மாத அதிபதி புதன் புதன் மகாவிஷ்ணுவின் ஸ்வரூபம் அதனால் பெருமாள் மாதமாக கொண்டாடப்படுதான் ஆடிவள்ளி ஆவணி ஞாயிறு போல புரட்டாசி சனிக்கிழமை தனித்துவம் நிறைஞ்சது பெருமாள் அவதரித்தது புரட்டாசி மாத திருவோண நட்சத்திரத்தில் பெரிய திருவோணம்னு சொல்லுவாங்க ஓனத்தானும் பெருமாளுக்கு பேருண்டு திருமலையில் திருமால் அவதரித்தது இந்த நாளில் தானா திருமலையில் பிரம்மோற்சவம் இந்த மாதம் சிறப்பு கோவிந்தா நாமம் நிறைஞ்சிருக்கும் மாதமாக முன்னெல்லாம் இது அதிகமாக இருந்திருக்கு வசதியை பொருட்படுத்தாது கையேந்தி கோவிந்தா நாமம் சொல்லி பிச்சை எடுத்து அதில் பெற்ற தானியம் பொருட்களை கொண்டு தலிகை மாவிளக்கு இடுவது வழக்கமா செஞ்சிருக்காங்க அர்த்தம் என்னன்னா கையேந்தி யாசகம் பெறும் பொழுது நான் எனும் அகந்தை அழியுது இறையருள் நோக்கி நம்மை இது நகர்த்துமா யாசகம் கொடுப்பவர் பெறுபவர் இருவரும் பெருமாள் அருளுக்கு பாத்திரமாகிறார் நேர்த்திக்கடன் செலுத்த சிறப்பான மாதம் இது சனிக்கிழமை புதன்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாள் வழிபாடு மிக நல்லது தலிகை துளசி தீர்த்தம் துளசி மாலை கோவிந்தா மஞ்சள் ஆடை இதுவெல்லாம் புரட்டாசியின் அடையாளங்களாக முன்பு நிறைய இருந்திருக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது வேலூருக்கு அருகில் கோட்டை மலை படவேடு கோட்டை மலை ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோயில் இருக்குது அது ஒம்போதுலேருந்து நாலு மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் சூரிய ஒளி இறை பாதத்தில் படுமா எந்த சனிக்கிழமைன்னு தெரியாது ஏதோ ஒரு புரட்டாசி சனிக்கிழமையில இது நிகழும் புரட்டாசி மாதம் ராமாயணம் வாசிக்கும் பழக்கமும் பல இடங்களில் இருக்குது குறிப்பாக செட்டி நாட்டில் ஏடு எடுத்து படித்து ராமர் பட்டாபிஷேகம் செய்வாங்களாம் சாரதா நவராத்திரி புரட்டாசி மாதம் அமாவாசை துவங்கி பத்து நாள் வழிபாடு வீடு கோயில் எல்லா இடத்துலையும் தென்னிந்தியாவில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி வணங்குற சக்தி வழிபாடாக இது இருக்குது மனிதகுலம் கடுமையான நோய்களுக்கு இலக்காகும் காலம் அதனால சண்டிகையை வழிபட்டால் நோய்களை தவிர்க்கலாம்னு ஒரு நம்பிக்கை பதினெட்டு கைகளை கொண்டு ஆயுதம் தரித்து மகாவீரியம் கொண்ட சக்தி துக்கங்களை தூக்கி எறிவாள் என்பது ஐதீகம் நிறைய பேர் இந்த மாதத்துல அசைவ உணவை தவிர்ப்பாங்க அது வெயில் காத்து குறைய துவங்கி மழை அதிகரிக்கிற காலமா பெய்தால் மண் உருக பெய்யும் காய்ந்தால் பொன்னுருக காயும் அப்படின்னு ஒரு பழமொழி பகலில் வெப்பம் உருகும் அளவுக்கு இருக்குமா இரவில் மழை மண் கரைந்தோடு அளவுக்கு இருக்குமா இது நாள் வரை வெப்பமா இருந்த இந்த பூமியில மழை படும்பொழுது உள்ளிருக்கும் வெப்பம் வெளியில வர ஆரம்பிக்கும் அதனால் பூமி கொஞ்சம் வெப்பம் கூடுதலா இருக்கும் அப்போ அசைவ உணவு உண்ணும் பொழுது உடல் சூடும் கூடும் இது உடல் நலனுக்கு கேடு அதோட இந்த காலத்தில் தோல் உலரும் வியர்வை அதிகரிக்கும் இதய துடிப்பு மூச்சு வாங்குதல் போன்ற பிரச்சனைகளும் இருக்க வாய்ப்புண்டு வயிறு தொடர்பான சில உபாதைகளும் ஏற்படலாம் உணவு சாத்வீகமாக உணர்வு சாந்தமாகும் அப்படின்னும் ஒரு கணிப்பு முன்னோருக்கு தர்ப்பணம் பெருமாள் வழிபாடு சக்தி வழிபாடு அப்படின்னு ஆன்மீகம் நிறைந்த இந்த மாதத்தை பற்றி ஒரு பார்வை என்னுடன் பயணித்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி உங்களது கருத்துக்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மிகுந்த நன்றி